லீவ் வந்ததுன்னா சினிமாவுக்கு போவாங்க. சினிமா எடுக்கணுங்கிறதுக்காகவே லீவ் போட்ட டீம் இவங்க. அது ஒரு ஒரு சினிமா மேலே அவ்வளவு நேசிக்கக்கூடிய ஒரு தன்மை. எனக்கு இந்த டீம் அறிமுகப்படுத்தி பேசினது, இந்த டீமில் ஒர்க் பண்ணது எல்லாமே ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். இந்த படம் வந்து வெள்ளைப்பூக்கள் அப்படின்னு டைட்டில் வச்சு இந்த படத்தை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணி உங்கள் பார்வைக்கு வச்சதுக்கு காரணம், நாங்கள் பிரமாதமாக படம் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் கிளாஸான என்டர்டெய்னர், குடும்பத்தோடு உட்காந்து எல்லோரும் ரசிக்கக்கூடிய ஒரு, வெகுஜனங்கள் ரசிக்கக்கூடிய ஒரு நல்ல படம் அப்படின்னு நாங்கள் ஒர்க் பண்ணும் பொழுது எங்களுடைய உணர்வை சத்தமாக குரல் எழுப்பக்கூடிய வலிமை உங்களுக்கு தான் உண்டு. எங்களை விட நீங்கள் தான் அதை இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கிறோம். யூஸ்வலாக ஃபாரின் மட்டும் கிடையாது, அவுட்டோர்னு போனோம்னா கொஞ்சம் பிரச்சனை. சார், தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்கே சார், சார் சாப்பாடு கரெக்டாகிறதுக்கு வரல சார், இப்படிலாம் நிறைய ப்ராப்ளம் உண்டு அவுட்டோரில். ஆனால் நாங்கள் அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணும் பொழுது, சியாட்டரில் போய் அங்கே போய் ஒர்க் பண்ணும் பொழுது, ஏதோ கேட்க நேரில் எங்கள் வீட்டில் உட்காந்துட்டு வேலை பார்த்த ஒரு உணர்வு, மொத்த டீம் ஆக்டர்ஸ் எல்லாத்தையுமே உள்ளங்கையில் வச்சு தாங்கினாங்க. இந்த ப்ரொடக்ஷன்ஸ், இந்த இந்த இண்டஸ் கிரியேஷனுங்கிற இந்த தயாரிப்பு நிறுவனம் அவ்வளோ அற்புதமாக நல்லபடியாக கவனிச்சிக்கிட்டாங்க. ஒரு ப்ராடக்டை வெற்றியாக கொண்டு வர்றதுக்கு என்னென்ன செய்யணுமோ அவ்வளவும் செஞ்சாங்க. திரு திகா தயாரிப்பாளர், அப்புறம் அஜய், அப்புறம் சப்போர்ட் பண்ண சோமசேகர், கல்ராமன், டெண்டுகோட்டா வருண், இவங்கெல்லாம் வெறும் ப்ரொடியூசர்ஸாக மட்டும் இல்லாமல், ஒரு படத்துக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற வார்த்தையோடு இல்லாமல், அதை தாண்டி சினிமாவை நேசித்தாங்கிறது தான் ஒரு அற்புதமான விஷயம். நான் நிறைய ப்ரொஃபஷனல் டீமோடு ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய நல்ல நல்ல படங்கள் பண்ணியிருக்கிறேன், நல்ல வேஷங்கள் செஞ்சுருக்கிறேன். பிகினிங் டு டில் த கம்ப்ளீஷன் ஆஃப் த ஃபில்ம், பேஷனோடு ஒரு நல்ல சினிமா பண்ணணுங்கிற வேட்கையோடு பண்ண டீமை இந்த வெள்ளைப்பூக்கள் டீம். ஸோ இதில் ஒர்க் பண்ணுறத நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ப்ரொடியூசர் இவர் வருண் சார் பேசும்பொழுது சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 70-75 நாள் பண்ண வேண்டிய ஒரு வேலையை ஒரு 20 நாளில் விவேக் சாரும் சார்லி சாரும் பண்ணி கொடுத்தாங்க, நாங்கள் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு. எனக்கு எந்த வேலை பிடிக்கிறதோ அந்த வேலை களைப்படைய செய்யாது. சினிமாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு தன்மை விவேக்குக்கு உண்டு. அவரை ஆக்டர் விவேக்காக நீங்கள் பார்க்குறீங்க. ஆக்சுவலாக சினிமாவுடைய எல்லா தளத்தையும் நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய கிரியேட்டர் தான் ஆக்டர் விவேக்கா உங்கள் முன்னாடி இப்போ இருக்கிறார். இது இந்த இடத்துல சொல்லணுமா அப்படிங்கிற எனக்கு ஒரு உணர்வு அடக்க முடியாமல் இருக்குது. அதையும் மீறி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிற ஆசைப்பட்றேன். உலக அரங்கில் உறுதியாக சார்லியின் இறகுகள் வலம் வரும், உலகம் அன்று அவனை கொண்டாடும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த நூற்றாண்டுங்கிற புஸ்தகத்தில் கவிஞர் வாலி குறிப்பிட்டார். எங்கள் டைரக்டர் நிறைய ஸ்டேஜில் பேசும்பொழுது அவன் இன்டர்நேஷ்னல் ஆக்டர்ப்பா அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசான் கே பாலச்சந்தர் சொல்லியிருக்கிறார். நடிகர்களில் அதிக தடவை என்னை உச்சரித்து உயர்த்தி பிடித்த அந்த தன்மை வந்து பத்மஸ்ரீ விவேக் தான் சாரும். அவருக்கு நான் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தரை ஒரு தடவை பாராட்டலாம், ரெண்டு தடவை பாராட்டலாம், பாராட்டிக்கிட்டே இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது எனக்கு, தென்காசி பட்டணம் படம் இப்போ தாண்டா டப்பிங் பேசினேன், என்னால் பேச முடியல, சிரிப்பு அடக்க முடியலடா, அதனால் நாளை காலைல பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்துட்டேன், பிரமாம பண்ணியிருக்கடா அப்படின்னு சொல்லி பகிர்ந்துக்குவார். அன்னியன் படம் பார்த்துட்டு உடனடியாக இம்மிடியட்டான ஒரு இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியதான ஜென்யூனாக ஏற்றுக்கிடுறோம். ஸோ அந்த உணர்வு எனக்கு விவேக் சாருங்கிற ஒரு ஒரு நல்ல நண்பனை சினிமா எனக்கு தந்ததுக்கு நான் என்றென்றும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். டைரக்டர் விவேக் இளங்கோவன் சார் வந்து ஒரு 40-47 படம் டைரக்ட் பண்ணால் ஒருத்தர் எவ்வளவு நிறைவாக இருப்பாரோ அந்த மாதிரி முதல் படத்திலே பண்ணியிருக்கார். முதல்ல எங்களை உட்கார வச்சு இதாங்க சீனு, இது டைலாக்கு அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்துருக்குறோம். அதை தாண்டி சுதந்திரத்தை கொடுப்பார், நீங்கள் இப்படி பண்ணி பாருங்கள், நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஒரு இயக்குனர், ஒரு படைப்பாளி, ஒரு நடிகனுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம் படத்தில் அழுத்தமாக பதிவு பெற்ற படம் வெள்ளைப்பூக்கள். ஸோ இந்த படம் வந்து
நிறைய நம்ம நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஏதோ ஒரு ஒரு சினிமா அமெரிக்காலேருந்து வந்த ஒரு இளைஞர்கள் எடுத்த படம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை தாண்டி இந்த படம் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பேருக்குமே பிரமாமா ரசிக்கக்கூடிய ஒரு படம். எல்லா சீனுமே ரசிப்பாங்க. ஷார்ட்லேயே நிறைய வசனம் செய்ய வேண்டியதை விஷுவலாக பண்ணியிருக்காங்க. டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி வந்து ஜெரால்டு. ஒரு அவர் ஏதோ அமெரிக்கன் கேமராமேன் நீங்கள் யாரும் தப்பாக நினச்சிட வேண்டாம். அவர் வந்து நம்ம திருச்சிக்காரரு. அவ்வளோ அற்புதமாக உழைச்சி பண்ணியிருக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே ராத்திரி பகல் சாப்பிடாமல் உறக்கம் இல்லாமல் இந்த படத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த உருவாக்கப்பட்ட கஷ்டம் இருக்குல்ல, இந்த கஷ்டம் வந்து இந்த ஸ்க்ரீனில் நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். பார்க்கும் பொழுது ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு இந்த படத்துக்கு டிசர்வ் டு ஹாவ் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு உணர்வு ஏற்பட்டது. இந்த வெள்ளைப்பூக்கள்ங்கிற இந்த படம் வந்து தேவ், பூஜா, நிறைய ஆர்டிஸ்டுங்கள்லாம் இதில் பங்கெடுத்திருந்தால் கூட எனக்கு என்னுடைய கேரியரில் ரொம்ப ஒரு முக்கியமான படம். யூஸ்வலாக காமெடி அப்புறம் குணச்சித்திரம் ரெண்டும், நகைச்சுவையும் குணச்சித்திரமும் மிக்ஸ் பண்ணி வர்றது வந்து ரியலாகவே ஆக்டருக்கு ஒரு சேலஞ்ச். இந்த படத்தில் எனக்கு உண்மையிலே ஒர்க் பண்ணும்பொழுது ஒரு சவாலாக அமைஞ்சது. எப்படின்னா எந்த இடத்துலையுமே லவுடராகவே இல்லை, ஆனால் ஹியூமர் இருக்கணும். எந்த இடத்துலையும் கண் கலங்குற மாதிரிலாம் இல்லை, ஆனால் பார்க்குறவங்க கண் கலங்கணும். ஸோ டைரக்டர் விவேக் இளங்கோவன் சாருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் இந்த இடத்துல. அது வெரி டஃப் டு ப்ரெசன்ட். ஸோ இது எப்பயாவது தான் ஆர்டிஸ்டுடைய லைஃப்பில் அந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷாக தான் அந்த மாதிரி ஒரு ரோல் கிடைக்கும். ஸோ அது அந்த மாதிரி ஒரு ரோல் செய்கிறத வந்து இந்த வெள்ளைப்பூக்கள் படத்தில் நான் ஒர்க் பண்ணதை ரொம்ப பெருமையாக கருதுகிறேன்.